கைஸ் வெல்கம் டு கிராக் மாஸ்டர் தமிழ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக் பண்ணால் நம்ம இந்த வீடியோவில் ஸ்லைம் மேக் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, இது ஸ்லைம் எப்படி மேக் பண்ணணும்னு போடுங்க, ஃபெவிக்கால் ஸ்லைமு. எஸ் அதை தான் கைஸ் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். இது வந்து போரக்ஸு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இல்லாமலே நம்ம அந்த ஸ்லைமை செஞ்சிடலாம். ஓகே கைஸ் வாங்க, இது எப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஸ்லைம் செய்யலாம். இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த மாட்டோம் ஒரு 5 ரூபா கம் எடுத்துக்கோங்க, இது வேறு 5 ரூபா தான். ஓகே யெஸ். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த மாட்டோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இப்போ நீங்கள் அந்த ஃபுல்லு கம்மை ஊற்றிக்கோங்க காய்ஸ். நான் வந்து ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் 2 பாட்டில் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கனால கொஞ்சம் குட்டியாக தான் ஒரு ஸ்லைமு, நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓ யெஸ், இப்போ என்ன பண்ணிங்கன்னா எல்லா கம்மையும் நல்லா ஊற்றிக்கோங்க காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஊற்றியாச்சு. ஓயாஸ், இப்போ நல்லா இதை ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சர்ஃபெக்சல் பவுடர் எடுத்துக்கோங்க. அந்த சர்ஃபெக்சல் பவுடர் நான் ஆல்ரெடி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் சர்ஃபெக்சல் பவுடரே போதும் காய்ஸ். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க காய்ஸ். கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கணும் சர்ஃபெக்சல், அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கணும் அந்த காம்போனன்ட். ஓயாஸ், இங்கே பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஓகே ஓயாஸ், இந்த மாட்டம் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த நம்ம ஆல்ரெடி கம் ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த பவுலில், அதில் வந்து இந்த சர்ஃபெக்ஸில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போவே கொலக்கொலன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள் ஓகே, இங்கே பாருங்கள் அது வந்து கொஞ்சம் நீங்கள் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் கலர் ஆட் பண்ணலாம்னா, ஏற்கனவே அது இந்த கலரில் தான் இருக்குது, மஞ்சள் கலரில் எல்லோ கலரில். அதனால் நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, நீங்கள் உங்கள் விஷ் படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓ யெஸ், நீங்கள் பாருங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நான் வந்து டைம் லேப்ஸில் போடுறேன், அதனால தான் யெஸ் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. யெஸ், நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். யெஸ், நீங்கள் பாருங்கள் இப்போ முன்னே இருந்ததோட கம் ஸ்டேஜில் இருந்ததோட இப்போ ஸ்லைம் ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. யெஸ், இதாங்க ஸ்லைமோட பேஸு. ஓகே, இந்த மாடம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓ யெஸ், கிண்ட கிண்ட இந்த மாடம் தான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாடம் தான் வரும். ஓகே யெஸ், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்லைம் மாட்டம் அப்படியே ஒரிஜினல் ஸ்லைம் மாட்டம் இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், நீங்கள் ஒன்றும் நல்லா கிண்டிக்கிறணும், ஏன்னா ஒன்றும் அந்த ஸ்லைம் ஸ்டேஜ் வரல, இப்போ தான் கொஞ்சம் பிரிய பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓ யாஸ், இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் சர்ஃபெக்சல் இதையும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுக்கிட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க காய்ஸ். ஓகே ஓ யாஸ், இங்கே பாருங்கள் இந்த மாட்டம் செஞ்சுக்கோங்க. ஓ யாஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே யெஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மாட்டம் அது இருக்குல்ல காய்ஸ், அதில் வந்து ஸ்லைம் மேலாக இருக்கும், அதை மட்டும் தனியாக கையை வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா சர்ஃபெக்ஸ் எல்லாம் புளிஞ்சிக்கோங்க. யெஸ் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மேலாப்பில் அந்த ஸ்லைம் மட்டும் மேலாக வந்துருச்சு, அந்த சோப்பு தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க காய்ஸ். யெஸ் இந்த மாட்டம் தான், கை கொஞ்சம் சோப்பாக இருக்கும், கழுவிக்கலாம் காய்ஸ் நீங்கள். யெஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. யெஸ் நீங்களே இப்போ பார்க்கலாம். யெஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு, ஒன்றும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் இழுத்தா அப்படியே அந்த பபுள் கம் மட்டும் இருக்கும் காய்ஸ், ஆனால் பபுள் கம் ஒட்டும், ஆனால் இது பபுள் கம் இது வந்து ஒட்டாத மட்டும்தான் இருக்கும். ஓகே யெஸ் நீங்களே இப்போ பார்க்கலாம். யெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. யெஸ் இது வந்து நீங்கள் கெட்டு போகாமல் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். யெஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல காய்ஸ். யெஸ் அவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட ஸ்லைமு. ஓகே, சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைம் வீடியோ. ஓகே காய்ஸ், யெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்லைம் சூப்பராக ஒர்க் ஆனிச்சு, நானே நினைக்கல இப்படியான ஒர்க் ஆகும்னு. இது வெறும் 5 நிமிஷத்துல இந்த ஸ்லைம் செஞ்சிடலாம் காய்ஸ். யெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்லைம் மேக்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறப்போதும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். யெஸ் நான் சொல்றேன் பை கிராக் மாஸ்டர் தமிழ், உங்களை 1 மில்லியன் பார்க்குற வரைக்கும் பை பை பை.